அதாவது ஜெயிச்சு ரெண்டாவது இடமே போவோம்னு நினைச்சேன். எப்போ வந்து ஐபிஎல் ஆரம்பிச்சு அப்பிலேருந்து நம்ம சென்னை ஃபேன் தான். தோனி வர இடத்துல சாட்னர் வந்தது, ஜெயிக்கணும்னு நினச்சி விளையாடிருந்தாங்கன்னா பிளே ஆஃப்க்கு போயிருந்துருக்கலாம். நீங்கள் என்ன சென்னை ஃபேனாண்ணா? கண்டிப்பாக சென்னை ஃபேன் தான். இது சென்னை மேட்ச் நினச்சின்னா நினைக்கிறேன் நான் பிளே ஆஃப்க்கு உள்ளே போகணும்னு தான் நினச்சோம். அதாவது ஜெயிச்சு ரெண்டாவது இடமே போகணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆர்ஆருக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச். இதில் வந்து ஆர்ஆர் தோற்று போனால் நமக்கு ரெண்டாவது இடம் கன்ஃபார்மு. கொல்கத்தாவும் நமக்கும் வந்து பிளே ஆஃப்ல ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடுவோம். அதில் வந்து தோற்றாலும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது, அதில் ஜெயிச்சு நம்ம ஃபைனல் போகலாம், அதில் கப்படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பிளே ஆஃபுக்கு போகணுங்கிற எண்ணம் கூட எனக்கு இல்லை. மேட்ச் ஜெயிப்பாங்கிற கன்ஃபார்மில் தான் நம்ம இருந்தோம். நம்ம வந்து பிளே ஆஃபுக்கு மட்டும் போனால் போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் நம்ம இல்லை. ஜெயிச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிற ஏன்னா ரன் ரேட்டு இருக்கிறதுனால நம்ம பிளே ஆஃப் யோசனை பண்ணோம். டீமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்போது நம்ம வந்து ஏன் நம்ம பிளே ஆஃபுக்கு மட்டும் போனால் போதும்னு நினைக்கணும். ஜெயிச்சு நம்ம உள்ளே போகணும் தான் நம்ம நினச்சோம். நான் நினச்சது அதுதான். ஏன்னா சென்னை ஃபேன் இப்போ இல்லை. எப்போ வந்து ஐபிஎல் ஆரம்பித்து அப்பிலேருந்து நம்ம சென்னை ஃபேன் தான். நம்ம வந்து தோனிக்காகவோ இல்லை வந்து மற்ற பிளேயருக்காகவோ இல்லை, சென்னைக்காக நம்ம வந்து ஃபேன். தோனி வந்தோட இன்னும் அதிகமாகிடுச்சு. தோனி வந்து கேப்டன் போர் பேத்தோன்னே இன்னும் அதிகமாகி போச்சு சென்னை மேலே ஒரு பற்று. தோத்துக்கு என்னென்ன காரணம்? தோத்ததுக்கு வந்து ஃபீல்டிங் நிறையா மிஸ்ஸு. அது வந்து தோனி வர இடத்துல சாட்னர் வந்தது. பவுலிங் வந்து ஒரு பிளானே இல்லாமல் வந்து சிம்ரஜித் சிங்கை வந்து பின்னாடி வந்து விட்டது. ஸ்பின்னரை வந்து டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சது. ஆரம்பத்துலேயே 12 வரையுமே ஃபர்ஸ்ட்லேயே முடிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் வந்து தீக்ஷணாவெல்லாம் கடைசி ஒரு ஓவர் வச்சு கொடுத்துருக்காங்க. நேற்று தீக்ஷணாவை நல்லா எடுத்துச்சு ஸ்பின்னு. தீக்ஷணாவை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு ஓவராவது நிறுத்தியிருக்கலாம், நிறுத்தி கடைசியாக கொடுத்துருக்கலாம். கடைசி ஓவர் வந்து தாகூர் வந்து கொடுத்து எல்லாமே டாஸ் பால், எல்லாம் புல் டாஸ் பால். அதை ஒரு பவுலரை கூட அடித்து வெளியில் அனுப்புவாங்க. அது பேட்ஸ்மேனே அடித்து அனுப்புணுங்கிற அவசியம் இல்லை. பவுலரே வந்து கடைசி நேரத்தில் தூக்கி அடிக்க தான் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து எல்லா பாலும் டாஸ் பாலாக போட்டு ரன்னு கொஞ்சம் நிறையா போயிடுச்சு. அதில் வந்து நமக்கு ரன் அதிகமாக போனோன்னு நமக்கு ப்ரெஷரு. ஓவருக்கு வந்து கிட்டத்தட்ட 11 ரன்னு அடிக்கிற சூழ்நிலை, 12 ரன் அடிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், பிளே ஆஃப் போகணும் அப்படின்னு நினச்சி ஆரம்பத்துலேயே அவங்க மனசு ஜெயிக்கணும்னு போலி ஆடுறதுக்கு பிளே ஆஃபுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய விளையாட்டே இருந்தது. எடுத்த உடனே ருத்ராஜ் வந்து மேக்ஸ்வெல் பந்தல் அவுட் ஆனது. இதெல்லாம் வந்து நம்ப முடியாத ஒன்று. ஏன்னா மேக்ஸ்வெல் பந்தல் எப்பயுமே ஸ்பின்னரை வந்து நல்லா ருத்ராஜ் விளையாடுவார் ஆள். திடீர்னு நேற்று வந்து ஃபஸ்ட் பாலே அவுட் ஆனோடனே அப்பயே வந்து கேள்விக்குறியாச்சு. ஒரு யோசனை, ஜெயிப்போங்களா அப்படிங்கிறது போய் பிளே ஆஃபுக்கு போனால் போதும், அதுலேயே தெரியுதுல நமக்கு பிளே ஆஃபுக்கு போனால் போதும் அப்படின்ட்டு தான் மேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி விளாட்றாங்கல்ல. ஆர்சிபி பின்னாலே இல்லை, ஆர்சிபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 100% எஃபோர்ட் போட்டு விளாண்டாங்க. அது வந்து எல்லா டீமும் அந்த சூழ்நிலையில் நீயா நானான்னு விளாடும் போது அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு விளாடிருக்கிறாங்க. இவங்க வந்து அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு விளாண்டாலும் அந்த பிளே ஆஃபுங்கிற ஒரு எண்ணத்துக்கு போனதுனால தான் மேட்சையே தோற்று போனதே. ஜெயிக்கணும்னு நினச்சி விளையாடிருந்தாங்கன்னா பிளே ஆஃபுக்கு போயிருந்துருக்கலாம். பிளே ஆஃபில் போனால் போதும்னு நினச்சி விளையாடிருப்பாங்க போல். அதனால தான் வந்து இப்படி விளையாடிருக்காங்க. கடைசி ஓவர் பற்றி என்ன நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் போச்சு, ரெண்டாவது பால் தோனி வந்து அந்த ஷாட் ஓகே தான், அவுட் ஆனது கூட சரி கடைசி நேரத்தில் அப்படி விளையாடி தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. 4-11 அப்படிங்கும்போது அடுத்த பால் வேஸ்ட் பண்ணது, அடுத்த பால் வந்து சிங்கிள் விளையாண்டது ஓகே தான். கடைசி 2-10 அப்படிங்கும்போது ஜடேஜா பேட்லேயே பந்த போடல. அதுக்கு முன்னாடி வந்து பேட்டில் பட்டு 6-4 வந்து கன்வெர்ட் பண்ண ஜடேஜா கடைசி 2 பேட்லேயே போடலை. அதில் ஒரே ஒரு பால் பேட்டில் பட்டிருந்தா கூட மேட்ச் நம்மளதாக கூட இருந்திருக்கலாம். நான் இது வந்து மேட்ச் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத விட வல்ல அப்படிங்கிறத விட அந்த 2 பேட்டில் படலைங்கிறதான் பெரிய விஷயமா இருக்குது. ஒரு பால் 4 போயிருந்தால் கடைசி பால் கண்டிப்பாக பவுலருக்கு ப்ரெஷர் ஆகிருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து ஒன்று ஒய்டு இல்லை நோ பால் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். அப்போ வந்து மேட்ச் நமக்கான தான் மாறியிருக்கும். பேட்லேயே படலை. அதுக்கு முன்னாடி சேட்னர் வர்றதுக்கு வந்த அந்த டவுனில் கம்பல்சரி தோனி கண்டிப்பாக வந்திருக்கணும். வந்திருந்தா அந்த நேரத்தில் சிங்கிள் டூஸு இந்த மாதிரி எடுக்கும்போது பால் வந்து அதிகமாக இருந்து ரன்னு கரெக்டாக இருந்திருக்கும். பாலுக்கும் ரன்னுக்கும் ஈச் ஆகும்போது நமக்கு இன்னும் வந்து மேட்ச்சை ஜெயிக்கிற அளவு கூட போயிருந்துருக்கலாம்.
மேட்சே ஜெயிக்கிற அளவுக்கு போயிருந்துக்கலாம், பிளே ஆஃப் போகிறத விட மேட்சே ஜெயிக்கிற அளவுக்கு போயிருந்துக்கலாம். அந்த நேரத்தில் பவுலர் ப்ரெஷர், அப்போ பார்த்து கடைசி ஒரு பால் ஆறு பாலுக்கு 17 ரன் அடிக்கும்போது அந்த பால் சிக்ஸ் தோனி அடித்தோடனே கோலி கட்டினாங்க. அப்போ கோலிக்கு தெரிஞ்சு போச்சு மேட்ச் நம்மளது இல்லை அப்படிங்கிற மாதிரி. தோனி அவுட் ஆன பின்னாடி தான் கோலியுடைய அந்த ஹாப்பினஸ் வெளியில் பட்டுருச்சு, மேட்ச் நம்மளது அப்படின்னு கோலிக்கு அப்போ தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஷேட்னர் வந்த இடத்துல கம்பல்சரி தோனி வந்தே இருக்கணும். ஏன் அந்த நேரத்தில் அவரை வந்து இறக்கி விட்டாங்க அப்படிங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து ஷேட்னர் ரெண்டு மேட்ச்சு இறக்கி விட்டு சரியாக விளையாடலை, அதுலேயே தெரிஞ்சிருக்கணும் மேனேஜ்மெண்ட். சரி, இந்த நேரத்தில் வந்து ஏன் மேட்ச்சு வந்து பிளேப்பு போய் ஆகணுங்கிற சூழ்நிலையில் ஏன் ஷேட்னர் உள்ளே இறக்குனீங்க, அதுதான் இப்போ கேள்வி. அதுதானே இப்போ மற்ற பிளே பண்ணிட்டீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, கப்படிப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ கடைசி 7 மேட்சா 6 மேட்சா கண்டினியூவாக ஆர்சிபி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. வந்து ஆர்சிபி வாங்கணும்னு ஒரு எண்ணம், ஏன்னா ஆல்ரெடி மூணு டீமும் ஏற்கனவே கப் அடிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் அடிக்கலைனாலும் டெக்கான் சார்ஜர்ஸ்ன்னு சொல்லி அப்பயே அந்த டீம் அடிச்சிருச்சு. இப்போ வந்து கொல்கத்தாவும் ஏற்கனவே நம்மளை ஃபீட் பண்ணி தான் ஜெயித்தாங்க. ராஜஸ்தான் போனதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கப்பு அவங்க தான் அடித்தாங்க, டெக்கான் சார்ஜர்ஸ் ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. இப்போ ஆர்சிபி அடிக்கலை, சரி கோலிக்காக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. எல்லா ஃபேன்ஸும் இந்தியா ஃபேன்ஸே சொல்கிறேன், மற்றபடி RR ஃபேன்ஸு கூட கொல்கத்தா ஃபேன்ஸை கூட ஆர்சிபி சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா கோலி அவர் வந்து நல்லா கேப்டன்சி தான். இப்போ வந்து கேப்டன்சி இல்லாத சூழ்நிலையில் அவர் ஏற்கனவே அவருக்கு நம்ம நிறையா நம்ம பார்த்துட்டோம். ஐசிசி வேர்ல்டு கப்பெலாம் அவர் நல்லா ஐசிசி வேர்ல்டு கப்பாக இருந்து சரி, அந்தமாரி பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் அவர் எதுவும் கப் அடிக்காமல் விட்டார். இந்த ஒரு கப்பாவது அடிக்கணும், அடிக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. ஆர்சி நான் சென்னை ஃபேனாக இருந்தாலும் சரி பிளே போகல, அதனால் ஆர்சிபிக்கு வந்து போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஃபேன்ஸ்லேயும் அது ஒரு ரெக்கார்ட்ஸ் என்னென்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுங்கள், அவர் கோலிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், ஆர்சிபிக்குனாலும் கோலிங்கிற ஒரு தனி மனிதனுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுரேஷ்.